மக்களே, இது உங்கள் CRS ஃபார்ம் ஹவுஸ் சேனல். நான் உங்கள் ஜிகே. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்மளோட ஸ்பாங்கல் அப்டேட் தான். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபர்ஸ்ட் பார்ட்டிஷன். இதுல வெறும் ஒரு மேல் மட்டும் தான் இருக்கு. இதை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறது வேஸ்ட். ஸோ செகண்ட் பார்ட்டிஷனுக்கு போயிடலாம். இந்த பாரு வந்து ஒரு ரெயின்போ ஸ்பாங்கல் பாரு. இது வந்து லாஸ்ட் வீக் நாளைக்கு வச்சிருக்குன்னு நான் சொல்லியிருப்பேன், பட் வீடியோவில் உங்களுக்கு காட்டல. இந்த பேர் வந்து கடைசி வரைக்கும் நமக்கு ஒரு சஸ்பென்ஸாகவே தான் இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சிக்கோட ஹெட் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு சிக்கு பொறிச்சிருக்குன்னு நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். ஆனால் அந்த சிக்கு வந்து முழுசாக வெளியே வருதா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடி வர வீடியோஸில் பார்க்கலாம். ஆனால் இதுக்கு முன்னாடி போட்ட மூணு வீடியோஸ்லையுமே இதில் இந்த பேரில் எத்தனை எக்ஸ் இருக்குது, எத்தனை சிக் பொறிச்சிருக்குன்னு நமக்கு சுத்தமாக தெரியவே இல்லை. இது இந்த பேரோட ஃபஸ்ட் கிளச்சுன்றதுனால நான் அதை பாட்டியம் கழட்டி பார்க்கல. ஸோ எத்தனை சிக் இருக்குன்னு கன்ஃபார்மாக தெரியல. ஆனால் ஒரு சிக் கண்டிப்பாக பொறிச்சிருக்குன்னு எல்லாம் சொல்ல முடியும். கண்டிப்பாக இந்த பேர் எனக்கும் ஒரு சஸ்பென்ஸான பேர்னு தான் சொல்ல முடியும். ஸோ வாங்க மக்களே, நம்ம தேர்டு பார்ட்டிஷனுக்கு போயிடலாம். இந்த பார்ட்டிஷனில் ஒரு ப்ளூ கலர் மேல் அந்த ஒரு க்ரீன் கலர் ஃபீமேல் போட்டிருக்கேன். சாரி, மாற்றி சொல்லிட்டேன். ஒரு க்ரீன் கலர் மேல் ஒரு ப்ளூ கலர் ஃபீமேல் போட்டிருக்கேன். இந்த மாதிரி போட்டால் நமக்கு சிக்ஸ் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும்னு எதிர்பார்க்குறேன். உள்ளே பார்த்தீங்கன்னா எப்போவுமே லாஸ்ட் வீக் பார்த்த மாதிரி ரெண்டு சிக் தான் இருக்குது. ரெண்டு சிக்குமே ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்குன்னு சொல்லலாம். ஒரு சிக் வந்து நல்லாவே க்ரோ ஆகி வெளியே வரப்போகிற ஸ்டேஜில் இருக்குன்னு சொல்லலாம். இன்னொரு சிக்கு வந்து இப்போ தான் ஏர் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக முடி வளர்ந்துட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீக் அப்டேட்டில் இதை பற்றின இதுவும் பார்க்கலாம். பட் இது வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு பேடான அப்டேட்டுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இது வந்து 7x வச்சுருந்தது, ஆனால் ரெண்டு சிக் தான் பொறிச்சிருக்கு. இதை ஏன் நான் திரும்ப சொல்கிறேன்னா, போன வீடியோஸ் பார்க்காம இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இது புதுசாக இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோஸை போய் பார்த்துட்டு வாங்க மக்களே. வாங்க இப்போ நம்ம ஃபோர்த்து பார்ட்டிஷனுக்கு போயிடலாம். இந்த பார்ட்டிஷனில் பார்த்தீங்கன்னாலும் இது ஒரு வேற லெவல் பேர். ஆனால் இதில் ஒரு பேடான அப்டேட்டும் இருக்குது. என்னடா அந்த அப்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் லாஸ்ட் வீக் பார்க்கும்போது ரெண்டு சிக் நெஸ்ட் அவுட் ஆகிட்டு இருந்துச்சு, ஆனால் இப்போ ஒரு சிக் தான் இருக்குது. அந்த ஒயிட் கலர் அல்பினோ டபுள் ஃபேக்டர் வந்து இறந்துருச்சு. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அந்த மேலும் அந்த ஃபீமேலும் தான். அதோட ஒரு முடியாக ப்ளக் பண்ணி அதை கொண்டுடுச்சு. ஆனால் ஏன்னு எனக்கு தெரியல. ஸோ நானும் ஒரு பிகினர் தான், அதனால் எனக்கு கன்ஃபார்மாக அது தெரியல. ஆனால் அதை தவிர்த்து மிச்சம் இருக்க மூணு சிக்கோட க்ரோத்துமே நல்லா தான் இருக்குது. பட் எப்படின்னு எனக்கு சுத்தமாக புரியல. ஸோ நெக்ஸ்ட் வர வர அப்டேட்டில் இந்த சிக்காச்சும் காப்பாற்ற முடியுதான்னு பார்க்கலாம். எனக்கு செல்ஃப் ஃபீடிங்கோ பண்ண தெரியாது, சாரி ஹேண்ட் ஃபீடிங்கோ பண்ண தெரியாது. அதனால தான் நான் அதை ஹேண்ட் ஃபீடிங் எடுக்கல. மேபி அந்த மேலோன் ஃபீமேல் வந்து இந்த சிக்கோட ஏரையும் ப்ளக் பண்ணியிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால தான் அந்த முடி வந்து சரியாக க்ரோ ஆகலை. ஓகே மக்களே, இதுதான் நம்மளோட ஃபிஃப்த்து பார்ட்டிஷன். ஃபிஃப்த்து பார்ட்டிஷனில் போன முறை பார்த்த மாதிரி ஒரு மேல் மட்டும் தான் இருக்குது. ஸோ இந்த பார்ட்டிஷன் நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த பார்ட்டிஷனுக்கு போயிடலாம். ஓகே மக்களே, சிக்ஸ்த்து பார்ட்டிஷனில் பார்த்தீங்கன்னா போன முறை பார்த்தா அதே அப்டேட் தான். புதுசாக எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. மேல் அண்ட் ஃபீமேல் நல்ல மார்க்கிங்லேயே இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் எந்த ஒரு மேட்டிங் பிஹேவியரும் நான் இன்னும் பார்க்கல. ஆனால் பாண்டிங் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அந்த தென்னை மாற்றிக்கிறதுலாம் ரொம்பவே நல்லா தான் இருக்குது. பட் பானியை இன்னும் அழுக்காக தான் வச்சுருக்கு, அதில் எந்த ஒரு மாற்றமே இல்லை. ஸோ இந்த பேரோட அப்டேட் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அதனால் நம்ம அடுத்த பேருக்கு போயிடலாம். இதுதான் மக்களே நம்மளோட செவன்த்து பார்ட்டிஷன். செவன்த்து பார்ட்டிஷனில் நிறையவே ஒரு பேடான அப்டேட் இருக்குது. நான் அந்த பெரிய கேஜில் இருந்த மேலே எடுத்து இந்த கேஜில் போட்டாச்சு. பட் இதில் இருந்த கிரிமினோ டபுள் ஃபேக்டர் சிக்கு வந்து இறந்துடுச்சு. என்ன ரீசன்னு தெரியல. அந்த ஃபீமேல் வந்து அந்த சிக்கை வந்து கொண்டுடுச்சு. அதோட ஃபேஸ் ஃபுல்லாக ரத்தமாக இருந்துச்சு. அதை பார்க்கும் போதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இந்த பேர் வந்து ஒரு பேடான அப்டேட்டை தான் கொடுத்துருக்கு. என்ன தான் ரெண்டு சிக்கு பொறிச்சு கடைசி வரைக்கும் கொண்டு வந்தாலும் அந்த ஃபீமேல் வந்து அதை சரியாக காப்பாற்றலன்னு தான் சொல்லணும். இதுதான் மக்களே நம்மளோட 8th பார்ட்டிஷன். உங்களுக்கு போன வீடியோ பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஒரு டஃப்டட் ஸ்பாங்கிள் அண்ட் நார்மல் ஸ்பாங்கிள் பேர் பண்ணியிருக்கேன். மேல் வந்து ஒரு டஃப்டடு, அதனால் இதோட சிக்கும் நம்மளுக்கு டஃப்டடாக கச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை வந்து நான் 6 கேஜில் போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். சிக்ஸோட அப்டேட் வந்து பின்னாடி இருக்குது. இதுக்கு ஏன் நான் பாட் கட்டியிருக்கேன்னா, இதோட எக் வந்து லாஸ்ட் டைம் கீழே வச்சுட்டு இருந்தது. ஸோ அது மனசு தாங்காமல் தான் அந்த எக் எடுத்து உள்ளே வச்சுட்டு நான் பாட்டை உள்ளே வச்சுருக்கேன் மக்களே. இதுதான் நம்மளோட 9th பார்ட்டிஷன். இதில் இருந்த சிக்கும் எடுத்து நம்ம சிக்கோட கேஜில் போட்டாச்சு. அதுவும் செம்ம வேறு லெவல் மார்க்கிங்கில் இருக்குது. இந்த டைம் நான் ஃபீமேலோட மார்க்கிங்ஸ் உங்களுக்கு கிளியராக காட்டியிருக்கேன். பிகாஸ் இதுக்கு முன்னாடி போட்ட 4 வீடியோவில் வந்து ஃபீமேலோட மார்க்கிங்ஸ் வந்து கிளியராக தெரிஞ்சிருக்காது. மேலோட மார்க்கிங் ரொம்பவே கிளியராக இருக்குன்னு சொல்லலாம். இதுவும் அடுத்த கிளச் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ஒரு எக்கு வச்சிருக்கு. நான் இந்த கிளச் வந்து இதுக்கு கேப் விடணும்னு நினச்சேன், பட் அதுக்குள்ளே எக்கு வச்சிருச்சு. நான் எக்கு வேஸ்ட் பண்ண விரும்பலை, அதனால் நான் பாட்டு கட்டி பாட்டுக்குள்ளே எக்கும் வச்சாச்சு. உண்மையை சொல்லணும்னா இந்த வாட்டி கொஞ்சம் சிக்ஸ்லாம் நல்லா ஹெல்த்தில் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அடுத்து நம்ம சிக்கு தான் பார்க்க போகிறோம். ஸோ கேஜுக்குள்ளே போயிடலாம்.
ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருக்க இந்த வேற லெவல் மார்க்கிங்கில் இருக்கிறது எந்த பார்ட்டிஷனில் இருந்த சிக்கன் பார்த்தீங்கன்னா 8th பார்ட்டிஷனோட சிக்கு தான். அதுவும் ஒரு வேற லெவல் டஃப்டட்டில் இருக்குது. இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குற எல்லா சிக்ஸுமே நம்மளோட லாஸ்ட் வீடியோவில் போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக அதை போய் செக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை ஒரு அடி அடிச்சுட்டு ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்கள் வீடு தேடி வந்து, அதாவது உங்கள் ஃபோனை தேடி வந்து டாங்குன்னு ஒரு பெல் அடிக்கும். ஸோ நம்ம வீடியோஸை நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கலாம். மேலும் நம்ம சேனலில் நிறைய அப்டேட்ஸ் இருக்குது, நிறைய ஷார்ட்ஸ் போட்டுட்ருக்கேன். என்கிட்ட 3 டாக்ஸ் இருக்குது, அதை பற்றின ஷார்ட்ஸும் போட்டுட்ருக்கேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். உண்மையை சொல்லணும்னா இந்த சிக்ஸ்லாம் ரொம்பவே ஹைப்பர் ஆக்டிவாக ஹெல்த்தியாகவும் இருக்குதுன்னு சொல்லுவேன். ஸோ இதோட சேல்ஸ் அப்டேட் வந்து நான் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.